அப்போது வெளியிலேருந்து வந்தவங்க ஆரியர்கள்னால் அந்த முகலாயர்கள் ஆரியர்களா? நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணுற முதல்வர்கள். அவரை கொண்டு போய் நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர், நீங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர் அப்படின்னு நீ பாஜக சித்தரிக்க முயற்சிக்கிறது. என்னமோ சனாதனம் பற்றி பேசுனீங்களே, இப்போ அதை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்கல. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்னங்க சொன்னார், எலெக்ஷன்லாம் முடிவிட்டு இப்போ அதை பற்றி பேசாதீங்கன்னு அறில. அவரே தானேங்க பதில் சொன்னார், கபாலீஸ்வரர் கோவிலோட கொலு அது, கோவிலில் வைக்கணும். பக்தர்கள் வர இடத்துல கொலு வைப்பீங்களா, இல்லை கொண்டு போய் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்க கல்யாண மண்டபத்தில் வைப்பீங்களா? காலேஜ் கட்டுறது உங்கள் வேலையாங்க. காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு கோயில் கட்ட சொல்லுங்கள். ஹெச்ஆர்என்சியில் இருக்க பணத்தை வச்சு காலேஜ் கட்டினா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு கோயில் கட்ட சொல்லுங்கள். நீங்கள் மற்ற இருக்க ப்ரைவேட் டெம்பிள்லாம் போய் பாருங்கள். நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கள, சிதம்பரம் டெம்பிளில் அது டினாமினேஷன் டெம்பிள், நாங்கள் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அது இதுன்னு. அந்த கோயிலில் போய் பாருங்கள், நீங்கள் காசெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அங்கே ஸ்பெஷல் தரிசனுக்கு டிக்கெட் கிடையாது. ஒரு நாளைக்காவது ஆடிட் பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க. 1.5 லட்சம் ஆடிட் பெண்டிங்கில் இருக்குது கோவிலோட ஆடிட்டு. இதுவரை எக்ஸ்டர்னல் ஆடிட் எந்த கோயிலையும் நடக்கலை. அப்புறம் எப்படிங்க அங்கே நடக்கிறதுலாம் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும்? நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு போட்டு நாலு கேள்வியை வாங்கி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சமீபத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, ஆரிய ஆதிக்கத்திற்கு தான் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க? அதாவது திமுக வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு எது புரியலைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. புரியாத வார்த்தைகளை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் வந்து இவங்களோடது. ஏன்னா அவங்களுக்கும் புரியாது, மக்களுக்கும் புரிய விடக்கூடாது. அது அப்போ தான் அது உண்மை மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க பேசுகிறது ஃபுல்லாக போய் உண்மை மாதிரி தெரியணுன்னா அந்த மாதிரி புரியாத விஷயத்தை எடுத்து பேசுகிறது தான். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிரானவர்கள். ஆரியன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுவரையும் எனக்கு அது புரியவும் புரியாது, தெரியவும் தெரியல. ஏன்னா இவங்க அவங்கள்ட்ட நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்களுக்கு அதுக்கான விளக்கம் சொல்ல தெரியாது. அவங்களுக்கு திராவிடம்னாவே என்னன்னே பாதி பேருக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். திராவிடத்துக்கே அவங்களுக்கு விவரம் தெரியாது. இல்லை ஆரியம்னு ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா ஆரியம்னா என்னென்னு? இல்லை, அவங்க 100 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறது தானே சார். இப்போ 1900களிலிருந்தே கால்டுவெல்லுடைய அந்த ஆரிய திராவிட மொழி குடும்ப கோட்பாடுகளை முன் வச்சு ஆரியர்கள் இங்கேருந்து இங்கே இந்த நிலத்துக்கு வெளியேருந்து வந்தவங்க, திராவிடர்கள் அப்போவே இங்கே நாகரிகம் அடைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆரியர்கள் வந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்தினாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆதிக்கம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதற்கு அவங்க ஒரு கோட்பாடுகளை உருவாக்குறாங்க, அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வர்ணாசிரம் ரிக்வேதம்னு எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. எஸ், அப்போது வெளியிலேருந்து வந்தவங்க ஆரியர்கள்னால் அந்த முகலாயர்கள் ஆரியர்களா? இல்லை, பிரிட்டிஷில் வந்து இங்கே இருந்தாங்களே அவங்க இந்த கோட்பாடு உருவாக்குது. பிரிட்டிஷ்காரங்க இந்த கோட்பாடுகளை ஆதரிக்கிறாங்க. ஆமாம், அதான் எது புரியாதோ யாருக்கும், எதுக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியலையோ அதுக்கு இவங்க ஒரு பேர் வைப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஆதிக்கம்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது என்னது ஆதிக்கம்னா? என்னது, அப்பா இருப்பார், அதுக்கப்புறம் அவர் பையன் ஆட்சி பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர் பையன் ஆட்சி பண்ணுவார், இப்படியே மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஆதிக்கம்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அதான் ஆதிக்கம். அப்போ யார் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறா சொல்லுங்கள். இப்போ பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் முதல்வராக வரலாம், யார் வேணால் பிரதம மந்திரியாக வரலாம், யாருக்கு வேணால் எந்த பொறுப்பு வேணால் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் திமுகவில் சொல்ல முடியுமா? முன்னால் கலைஞர் இருந்தாங்க, அதுக்கடுத்து இப்போ அவர் மகன் ஸ்டாலின் இருக்காங்க, அதுக்கடுத்தது அவருடைய மகனை இப்போ தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவர் ஒரு அமைச்சராக இருக்கார். அதுக்கடுத்து இப்படியே வழி வழியாக இவங்க வருவாங்க. அதுவும் இல்லாமல் பெரியப்பா, சித்தப்பா, அக்கா, அண்ணன், தம்பி எல்லாம். இப்போ இது பேர் ஆதிக்கமா இல்லை, நீங்கள் எதை சொல்கிறீங்க? எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கம்னா இதுதான் ஆதிக்கம்னு நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அவர் நிறைய இடங்களில் பேசுறது என்னன்னா, இவங்க வந்து வாரிசு அரசியல்னு எங்களுக்கு வந்து குற்றம் சாட்டுறாங்க, ஆனால் இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்குடைய மகன் பங்கஜ் சிங் யார், அனுராக் தாக்கூர் யார், இவங்கெல்லாம் வாரிசுகள் இல்லையா அப்படின்ற கேள்வி அவர் வைக்கிறார். பல ஜென்ரேஷனாக கட்சியை அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது வேறு, அரசியலில் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார், இவர் ஒரு பொறுப்பில் இருக்காருங்கிறது வேறு. இது ரெண்டுக்குமான புரிதல் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது கட்சியே ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கும்
கட்சியில் ஒரு குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேரும் மெம்பராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? புரியுதா புரியலையா? புரியுது சார். பட் இப்போ காங்கிரஸ் எடுத்துங்க, நேரு காலத்தில் ஆரம்பிங்க, கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்கு, அதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிங்க. அவர் இருந்தார், அவரோட பொண்ணு இருப்பாங்க, அப்புறம் அவரோட பையன் இருப்பாங்க, இப்போ அவரோட மனைவி இருப்பாங்க, அப்புறம் அவரோட பையன் இருப்பாங்க. இப்போவே எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். இது எங்கெங்கே நடக்கும்? ராகுல் காந்திய ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அடுத்த தெரியாது, அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க அந்த கூட்டணி ஒத்து போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க ஆதிக்கத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. இவங்க வந்து ஆரிய ஆதிக்கம்ங்கிறாங்க, இவங்களுக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமான்னு கேளுங்க. இவங்க சொல்கிறது வந்து சும்மா மக்களை திசை திருப்புறதுக்காக போடுற வார்த்தை விளையாட்டுகள். அவ்வளோ சார், பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணுற முதல்வர் அவர்கள். அவரை கொண்டு போய் நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர், நீங்கள் ஆன்மீகத்துக்கே எதிரானவர் அப்படின்னு பாஜக சித்தரிக்க முயற்சிக்கிறோம். அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதன இந்து தர்மம்ங்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்டதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதான் சார், ஆனால் அவங்க எதிர்க்க அதை பண்ணாங்கல்ல, அதை பண்ணாங்கல்ல. கடவுள் மறுப்பு கொள்கை வந்து எந்த கட்சிக்கு இருக்கு? கோவில்ல இருக்க எல்லா கோவிலையும் எச்ஆர்என்சி கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும், எல்லா கோவிலையும் பூஜைகள் நடக்கிறத நிறுத்தணும், எந்த கோவிலையும் சரியா எந்த பூஜையும் நடத்துறது இல்ல. அப்போ டோட்டலா நீங்க வந்து இது நீங்க ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பா நீங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்லாமா, இல்லை ஆன்மீகம் வேறு அரசியல் வேறேன்னு பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதான் சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கும் போது கூட என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க, அவங்க பகுத்தறிவுவாதிகள், அதனால தான் பாஜக வந்து இந்து மக்களை வந்து ஓட்டாக மாற்ற முயற்சிக்கிறாங்க, அதுக்கு எதிரான ஒரு அரசியல். அதாவது இவங்களுக்கு வந்து எப்போவுமே எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருவாங்க. முன்னால் வந்து சனாதன ஒழிப்புன்னாங்க, அப்புறம் அதில் ஒன்றும் அவங்களுக்கு வேலை ஒன்றும் நடக்கலை, அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் எடுத்து கொஞ்சம் உருட்டி பார்ப்போம்னு பார்த்தாங்க, அதில் ஒன்றும் நடக்கலை. எதுவுமே ஒன்றும் நடக்காது, அதுவும் அவங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி நீட்டு விளக்குக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, ரெண்டு வருஷமாக சொன்னாங்க, இன்னொரு மூணு வருஷமாக கதை சொல்லி அந்த அஞ்சு வருஷத்தை முடிச்சுருவாங்க டேர்ம். இதே மாதிரி இந்த ஆன்மீகத்தை பற்றி இவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருவாங்க ஆன்மீகத்துக்குள்ளே. ஃபஸ்ட்டு அவங்களோட அஜெண்டா எலெக்ஷன்னா மைனாரிட்டியை கன்சாலிடேட் பண்ண, அதை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். இது இதை வந்து நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் நல்லது செய்யணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நாங்கள் அந்த பெனிஃபிட் தரோம், இந்த பெனிஃபிட் தரோம், அதை பண்ணுறோம், இதை பண்ண, அதெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். மைனாரிட்டியை கன்சால்டேட் பண்ணணுன்னா இந்துக்களுக்கு அடிங்க, இந்துக்கள் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்கள திட்டிக்கிட்டே இருங்க, ஆன்மீகத்தை திட்டுங்க, சனாதனத்தை திட்டுங்க, எல்லாத்தையும் திட்டினீங்கனாவே அது கன்சால்டேட் ஆயிரும். ஓரளவுக்கு அந்த வேலை முடிஞ்சுது. இப்போ 24 எலெக்ஷன் வருது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் என்ன பண்ணும், மெஜாரிட்டியாக இருக்க இந்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இதெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆயிரும். ஏன் நீங்கள் என்னமோ சனாதனம் பற்றி பேசுனீங்களே, இப்போ அதை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்கல, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்னங்க சொன்னார், எலெக்ஷன்லாம் முடிவிட்டு இப்போ அதை பற்றி பேசாதீங்கன்னாருல, அவரே தானேங்க பதில் சொன்னார். அப்போது இவங்க எதை வேணால் எடுப்பாங்க கன்சால்டேட் பண்ணுறதுக்கு, மைனாரிட்டியை கன்சால்டேட் பண்ணிட்டோங்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா உடனே இந்த பக்கம் வந்துடுவாங்க, நாங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு துணை நிற்போம், அது நிற்போம், இது நிற்போம். ஏன் அதிலே தான் இன்னொரு விளக்கமும் சொன்னார்ல, என்னுடைய மனைவியை வந்து பாஜக அவர் எந்த கோயிலுக்கு போகிறாருன்னு பார்க்கறது தான் பாஜகவோட வேலைன்னு. எங்களுக்கே அங்கே இந்த வேலை, அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு ஐயோ அம்மா இங்கே பாருங்கள் கோயிலுக்கெலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. அதாவதுங்க இவங்க பண்ணுற வேலை அது. இவங்க பண்ணுறது என்னென்னா, அவங்க மனைவி கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபோட்டோவை எடுத்து இவங்களே பேப்பரில் போடுவாங்க, அந்த கோயிலுக்கு வந்தார், இந்த கோயிலுக்கு வந்தாருன்னு. எங்களுக்கு இது வேலை கிடையாது. எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா சொன்ன மாதிரி அதுக்கு தான் ஒருத்தர் இருக்கார், அந்த துறையோட அமைச்சர் இருக்காருல்ல, திரு சேகர்பாபு அவர்கள். அவங்க 24 மணி நேரமும் கோயிலில் போய் உட்காந்து, இப்போ கோயிலில் இருக்க ஈஓவுக்கெலாம் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதம் அவங்க ஷெட்யூல் எங்கே, அவங்க ஷெட்யூலை வாங்கிட்டு கடகடன்னு கோயிலில் எல்லாம் தூசி ஊசிலாம் ரெடி பண்ணி தட்டிக்கிட்டி வச்சு ரெட் கார்பெட்டை போட்டு எல்லோரும் வந்து முன்னால் நிற்கணும், இதுதான் அவங்க வேலை. கொலு ஒன்று நடத்துனாங்க, இப்போ அந்த கொலுவுக்கு இவங்க போகிறாங்க, இவங்க தான் திறப்பு விழா வைப்பாங்க. கொலுன்னா இவங்க தான் போவாங்க, ஏன்னா ரெண்டு வருஷமாக இவங்க தான் போயிட்டுருக்காங்க. கொலு எங்கெங்கே வைப்பீங்க? கோயிலில் கொலு வைப்பீங்களா, இல்லை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க கல்யாண மண்டபத்தில் வைப்பீங்களா? கபாலீஸ்வரர் கோயிலோட கொலு அது, கோவிலில் வைக்கணும். பக்தர்கள் வர்ற இடத்துல கொலு வைப்பீங்களா, இல்லை கொண்டு போய் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்க கல்யாண மண்டபத்தில் வைப்பீங்களா? அப்போ நீங்கள் காசு பார்க்கணும், கமிஷன் பார்க்கணும். கொலுவில் கமிஷன் பார்க்குற ஒரே ஆட்சி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இது அறநிலையத்துறை. ஏன்னா நீங்கள் கோயிலில் வச்சிங்கன்னா 4 பக்தர்கள் பார்த்துருவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கக்கூடாது.
நீங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் கடவுளை பற்றிலாம் ஒன்றும் அக்கறை கிடையாது, நீங்கள் அதை காட்டணும், பூஜை நடக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க காசு பார்க்கணும், அதுக்கு ஏதாவது கல்யாண மண்டபத்தில் கொடுத்தா அது ஒரு கான்ட்ராக்ட். கொலு வந்து உணர்வு பூர்வமாக வைக்கிறதுங்க. எவனா கான்ட்ராக்ட் கொடுத்து கொலு வச்சு பார்த்துருக்கீங்களாங்க? கான்ட்ராக்ட் கொடுத்து கொலு வைப்பாங்களாங்க கோவிலில்? பக்தியோட வைக்கிறது. அப்போ உணர்வு பூர்வமாக இருக்க ஒரு விஷயத்தை கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் ஒரு நாலு பேர் கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சிங்கன்னா, இப்போ இறைப்பற்றாளர்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க பாராட்டுற மாதிரி ஒரு ஆட்சி நாங்கள் செய்கிறோம், 1000 கோடி ரூபாய்க்கான 1000 கோயில்களை வந்து நாங்கள் வந்து உடம்புக்கு நடத்தியிருக்கோம், 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்டிருக்கோன்றதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் உண்மை இல்லையா சார்? 5000, இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியில் நிறைய கேட்டிருக்கீங்க. 5000 கோடி ரூபாய் ஏதாவது சொத்து மீட்டேன்னு சொன்னாங்க, எங்கேயாவது கோவிலுடைய எங்கேயாவது ஒரு விவரம் கொடுத்துருக்காங்களாங்க? எங்கேயாவது ஒரு விவரம் கொடுத்துருக்காங்களாங்க? இல்லை நீங்கள் தான், அதாவது இவர் வந்து எப்படின்னா ஒரு கோயிலுக்கு உள்ளே போவார், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன். என்னத்தை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்க கோயிலில் போய்? நீங்கள் கோயிலில் போய் என்ன இன்ஸ்பெக்ஷன், என்னென்ன சிலையெல்லாம் இன்னும் இருக்குது, எதெல்லாம் நம்ம எடுக்கலான்னு பார்க்குறீங்களா? என்ன இன்ஸ்பெக்ஷன் கோயிலில் போயிட்டு வருவீங்க? வெளியில் வந்தோன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு, நாங்கள் 10000 கோடி ரூபாய்க்குள்ளே சொத்தை மீட்டோம், 5000 கோடிக்கு யார்கிட்டங்க அவர் டீட்டெயில் கொடுத்தாரு? கேட்டால் நாங்கள் ஒரு பெரிய புத்தகம் போட்டு வெளியிட்டோம், நானும் இதுவரையும் ஒரு நாள் கூட அந்த புத்தகம் பார்க்கல. இவங்க 1000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணேன்னு நாங்கள் தான் கேட்டு லிஸ்ட்டை வாங்கினோம், ஆர்டிஐயில் போட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த 1000 கோயிலுக்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு கேட்குறோம், இன்ன வரையும் சொல்ல மாட்டேங்கிறாங்களாங்க. நாங்கள் 3 மாதமாச்சுங்க அது. நீங்கள் ஆர்டிஐ போட்டிருக்கீங்களா? ஆ, நாங்கள் போட்டிருக்கோம்ல ஆர்டிஐ. எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அவங்க? அவங்க ஒன்றுமே செலவு பண்ணல. இதுவரை எந்த கோயில் கும்பாபிஷேகமும் HRNC காசு கொடுத்து நடந்த மாதிரி சரித்திரமே கிடையாது. அப்புறம் எந்த காசு சார் நடக்கும்? அதெல்லாம் ஸ்பான்சர் கொடுப்பாங்க. இப்போ நீங்களும் நானும் கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப்பை வாங்கி தான் கோயிலில் கும்பாபிஷேகம். சார், இது ஒரு பெரிய அலிகேஷன் ஆமாம் வரும். எப்படின்னா, ஒரு அறநிலையத்துறை அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ரெண்டு பேர் சொன்னதுமே தவறான தகவல் அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க. அதாவதுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள். நீங்கள் தான் அது கூட அத்தாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இபி கனெக்ஷன் வாங்குறேன்னு வைங்களேன். நான் இபியில் வந்து பணம் கட்டிவிட்டு எனக்கு கனெக்ஷன் கொடுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் மக்கள் அனைவருக்கும் கனெக்ஷன் கொடுத்தோன்னா, நான் கேட்டேன், நீங்கள் கொடுத்தீங்க, அவ்வளோதானே? நீங்களாவா ஃப்ரீயாக கொடுத்தீங்க எல்லாருக்கும்? கிடையாதுல்ல. அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம்னா எல்லோரும் NOC வாங்கணும் வந்து HRNC-யில். எங்களோட சட்டத்திட்டம் படி இருக்கான்னு. இவங்க NOC-னா NOC மட்டும் கொடுக்கறது கிடையாது, கும்பாபிஷேக பத்திரிகையில் இவங்க பேர் தான் போடுறது. முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டுதலில் இவர் என்ன வழிகாட்டினார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு? இவங்க தான் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கும். இவங்களுக்கு என்ன தெரியும் கோயில் கும்பாபிஷேகத்தை என்ன பண்ணணும்னு? இல்லை, ஆனால் இவங்களுடைய ஆட்சிக்குட்பட்டு ஒரு ஆன்மீக ஸ்தலம் வருது அப்படிங்கிறப்ப அதை பராமரிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு தானே வருது. யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு இல்லையா சார்? அரசு என்னங்க கோயிலில் வந்து வேலை இருக்குது? அரசுக்கு என்னங்க கோயிலில் வேலை இருக்குது? கோவிலில் வந்து ஏதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட்டோ மிஸ் அப்ரோப்ரியேஷனோ இருந்தால் தான் வரணுன்ருக்கு. இவங்க யாருங்க வந்து கோயிலில் வந்து பராமரிக்கிறது வைக்கிறதுன்னு வந்து எல்லாத்தையும் கையில் எடுத்து பூஜை நடக்கிறது முதற்கொண்டு இவங்களே உள்ளே இறங்கி வந்து பண்ணுறதுக்கு வேலை கிடையாது. இப்போ அவங்க உள்ளே வந்ததுனால என்ன பிரச்சனை நடந்துருச்சு? என்ன பிரச்சனை? எங்கே நடந்தது பூஜை? எல்லா கோயிலையும் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எது கேட்டிங்கனாலும் இப்போ கிடையாது. முன்னால் இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இப்போவே ஒரு கலெக்டர் ஒரு போட்டார்ல, ஒரு ஜிஓ வாயு வழியாக ஒரு ஜிஓ சொன்னார்ல, ஆயுத பூஜைக்கு எந்த ஆஃபீஸ்லேயும் ஃபோட்டோ வச்சு நீங்கள் சாமி படங்களை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல. அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜோட முதல்வர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட முதல்வர் அதை சர்க்குலராகவே போட்டார். கடைசியில் மொத்தத்துக்கு நம்ம அதை கையில் எடுத்தோன்னே எல்லாம் பல்ட்டி அடித்தாங்கல்ல. இப்போ நாங்கள் போடல வைக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு இப்போ நாளைக்கு அவனே சொல்லுவான் பாருங்கள். நீங்கள் வந்து என்ன சுண்டல் வச்சு நீங்கள் சாமி கும்பிடணும்னு அவன் ஜீவோ போடுவான் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். இப்போ அடுத்ததாக தான் நடக்கும். ஒவ்வொன்றும் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் எதங்க எடுப்பீங்க? HRNC-யில் என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்பீங்களா? அவங்க சட்டம் என்னங்க சொல்லுது? அவங்க என்ன வேலை செய்யணுமோ அதானங்க செய்யணும். ஏங்க கோயிலில் நடக்கிற பூஜை புனஸ்காரங்களில் வந்து கை வைக்கிறீங்க நீங்கள்? எந்த கோயிலுங்க நடக்குது? 1000 கோயிலுங்க, 24000 கோயிலில் வந்து விளக்கே எரியலைங்க. அதை பார்க்க வேண்டியது அறநிலையத்துறை வேலையா, இல்லை ஸ்கூல் கட்டுறதும் காலேஜ் கட்டுறதும் அறநிலையத்துறை வேலையா? இப்போ இந்த 24 கோயில்களில் இல்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க அவங்களோட டேட்டாவே எடுத்து போய் பாருங்கள். 2000-10000 ரூபாய்க்கு கம்மியாக வருமானம் இருக்குது எந்த கோயிலையும், விளக்கே எரியல, ஐயரே கிடையாது அந்த கோயிலில், பூசாரி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அந்த கோயிலில் விளக்கெறியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றுமே நடக்காத கோயில் தானே அது அர்த்தம் அதில்? இல்லை, ஆனால் எல்லா கோயில்களுமே ஒரு கால பூசையை கொண்டு வந்தது நாங்கள் தான். அது அந்த முறையை செஞ்சுருங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு டேட்டா எங்கேயாவது இருக்கான்னு கேட்குறேன். 10000 ரூபாய்க்கு கம்மியாக வருமானம் உள்ள கோவில்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த கோவிலில் வருமானமே இவ்வளோ தான் இருக்குங்கல்ல, அதில் ஒருவேளை விலை கூட எரியலன்னு நம்ம சொல்கிறோம். இவங்களுமே பாதி கோயிலை திறக்கிறதே கிடையாது, ஏன்னா அங்கே பூஜை பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி அங்கே நடக்குதுப்பீங்க? HRNC-யோட வருமானம் ஜாஸ்தி இருக்க கோயிலில் இருக்க வருமானத்தை எடுத்து நீங்கள் என்னங்க பண்ணும்? வருமானம் இல்லாத கோயிலை பராமரிக்கிறதுனாங்க HRNC-யோட வேலை. ஸ்கூல் கட்டுறது காலேஜ் கட்டுறது HRNC-யோட வேலையா, இல்லை ரோடு போடுறது HRNC-யோட வேலையா? இல்லை அப்படி எங்கே பண்ணியிருக்காங்க சார்? ஏன் பண்ணல? ஏன் பண்ணலங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கோயிலேருந்து 23 கோடி ரூபாய் எடுத்து மயிலாப்பூர் கோயில் வேறு கான்ஸ்டிடன்சியில் இருக்குது, மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்குது 23 கோடி ரூபாய் எடுத்து
முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட கான்ஸ்டுவன்சி குளத்தூரில் போயிட்டு ஒரு கல்லூரி கட்டுறாங்க, செக்குலர் காலேஜாக. அது யார் பணத்தை எடுத்து யார் கட்டுவீங்க? அதை உண்டியல் பணங்க, ஒவ்வொரு பக்தரும் போட்ட 10 ரூபா 5 ரூபா உண்டியல் பணம், அதை எடுத்து போய் நீங்கள் அங்கே போய் கட்டுறீங்க ஒரு காலேஜ். அதுக்கு இப்போ ஸ்டே வாங்கியிருக்காங்க அந்த காலேஜ் கட்டக்கூடாதுன்னு. கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கோயில் வருமா இல்லை எப்படி சார்? ஆமாம், HRNC-யோட கண்ட்ரோலில் இருக்குது. காசை எடுத்துட்டாங்கல்ல இப்போ அதுலேருந்து, எடுத்து போய் காலேஜ் கட்டுறேங்கிறாங்கல்ல. காலேஜ் கட்டுறது உங்கள் வேலையாங்க. காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2 கோயில் கட்ட சொல்லுங்கள். HRNC-யில் இருக்க பணத்தை வச்சு காலேஜ் கட்டினா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2 கோயில் கட்ட சொல்லுங்கள். HRNC-யில் இருக்க பணத்தை எடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டினீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பணத்தை எடுத்து 2 கோயில் கட்ட சொல்லுங்கள். முடியுமா அது உங்களால்? இப்போ கடந்த காலங்களில் வந்து கோவில் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான ஒரு நலன் மேம்பாட்டு திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்திருக்கு. யார் சொன்னா? யார் சொன்னா? இப்போ கடந்த காலங்களில் நம்ம கோவிலுடைய வரலாறு அப்படி தானே சார் இருக்குது? இப்போ என்ன வரலாறுங்க? என்ன வரலாறு? கோவில் வந்து என்னங்க? அதில் இருக்கிறத வந்து நீங்கள் நலத்திட்டங்கள் அறிவிப்பீங்களா? அது பக்திக்கான இடங்க, பக்தர்களுக்கான இடங்க, சாமி கும்புற இடங்க. அது வந்து அங்கே இருக்க பணத்தை எடுத்து நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? அதை உங்கள் சௌரியத்துக்கு பண்ணுவீங்களா? ரோடு போடுவீங்களா? இப்போ சமயபுரத்தில் பார்த்தாங்க, எஃப்டி 522 கோடி ரூபா இருந்தது, அதில் 90% எடுத்துட்டாங்க. இல்லை சார், இப்போ வந்து கிறிஸ்தவ மேம்பாட்டு, இப்போ கிறிஸ்தவ ஆலயங்களில் வந்து பெரும்பாலும் அவங்களுடைய நிதியை வந்து அவங்க அதனுடைய தியாலஜி, அதாவது அவங்களுடைய இறையில வந்து கற்பிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்து மதத்தினுடைய இறையில அந்த தத்துவத்தை கற்பிக்கிறதுக்கு அவங்க அதை பயன்படுத்தலாம் தானே? அப்போ அது என்ன பண்ணும்? கரெக்டாக இப்போ தான் வந்திருக்கீங்க சப்ஜெக்ட்டுக்கு. என்ன பண்ணும்? அதில் இருக்க பணத்தை எடுத்து தேவாரம் சொல்லித்தரணும், திருவாசகம் சொல்லி கட்டினாங்க. செகுலர் காலேஜுங்கிறாங்க, அதுல வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் பிகாம் நடத்த போற காலேஜில் படிப்புகள் நீங்க தான் பார்த்து சொல்லணும். நீங்க தான் போய் கேட்கணும். HRNC நீங்க தான் கேட்கணும். மீடியாவில் இருக்கவங்க தான் போய் கேட்கணும். அதுல இருக்க பணத்தை எடுத்து நீங்க என்னங்க காலேஜ் கட்டுவீங்க? ஸ்கூல் கட்டுவீங்களா? அதெல்லாம் தேவை மக்களுக்கு இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல. அப்போ அதில் போய் அதை பண்ணாமல் நீங்கள் இதில் இருக்க பணத்தை எடுத்து கட்டுறீங்க. அதாவது சர்ப்ளஸ் ஃபண்ட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ கோயில்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நீ உங்களோட பணத்தை அந்த, அதாவது நம்ம மக்களுக்கு வந்து ஒவ்வொரு கோயிலும் இது என்னோட கோயிலுங்கிற தன்மை என்றைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க இது தின்னும். ஸோ சர்ப்ளஸ் ஃபண்ட் இல்லாதப்போ இவங்க வந்து, ஆமாங்க, ஒரு கோயிலில் சர்ப்ளஸாக இருக்குங்க. துறையில் சர்ப்ளஸாக இருந்தால் தானேங்க நீங்கள் வேறு துறைக்கு போக முடியும். அதை செலவை இப்போ கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க, எதன் அடிப்படையில் அவங்க ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்கு? என்ன கொடுத்தாங்க? HRNC சட்டம் என்னங்க சொல்லுது? கோவில் இருக்க பணத்தை வேற எந்த செலவுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. HRNC-யோட சட்டம் கோவிட் டைம்லயே கோவில்கள்ல இருந்து எடுத்து அவங்க செலவு பண்ணிருக்காங்க இல்ல சார். அதாவதுங்க, அன்னதானம் போட்டிருப்பாங்க கோவிட் டைத்துல. கோவில் இருக்க நிதி எடுத்து அன்னதானம் பண்ணலாம். பக்தர்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கான ஒரு பட்ஜெட் எடுக்கலாம். நீங்க ஒரு சிக்கலாம் அந்த வகையில எடுத்து போட்டிருப்பாங்க அன்னதானம். இல்ல அன்னதானம் இல்ல சார், கோவிட் டைம்லயே லைக் திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தான் நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணாங்க, கோவில்கள் இருந்து எடுத்து ஸ்கூலை பராமரிக்கிறது, ஹாஸ்பிட்டல் பராமரிக்கிறது, அது எல்லாமே செய்யக்கூடாதுங்க. அது எல்லாத்துக்குமே இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் கேஸ் நடக்குது. இதே கபாலீஸ்வரர் கோயில ஸ்டே ஆர்டர் வாங்கினோன்னு, ஸ்டே வாங்கினோன்னு அந்த 24 கோடி ரூபாய் எடுத்து கல்ச்சுரல் சென்டர்னு அதே இடத்துல, அதாவது இப்போ உங்களுக்கு புரியுதில்ல, உங்களுக்கு காலேஜ் கட்டுறேன்னு கட்டி பார்ப்பாங்க. ஏன்னா மக்களை ஏமாற்றலாம் அங்கே போயிட்டு, உங்களுக்காக காலேஜ் நாங்கள் கொண்டு வந்தோம் உங்கள் கான்ஸ்டுவன்சிலன்னு சொல்லான்னு பார்த்தாங்க. அது செய்யக்கூடாதுன்னு நம்ம வாங்கினோன்னு கல்ச்சுரல் சென்டர்னு இப்போ ஒன்று ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி அந்த பட்ஜெட் எடுத்திருக்காங்க. அது கல்லூரி கட்டின இடத்த வந்து கலாச்சாரம் அந்த பட்ஜெட்டை, அது என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அந்த பட்ஜெட்டை விடக்கூடாது இல்லை. ஏன்னா கமிஷன் எங்கேருந்து கிடைக்கும்? 35% கமிஷன் எங்கேருந்து கிடைக்கும்? கான்ட்ராக்ட் கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு எதையாவது ஒரு பணத்தை போட்டு அந்த 24 கோடி ரூபா எடுக்க தானே பார்ப்பாங்க. இப்போ கல்ச்சுரல் சென்டர் அது என்னென்னு தான் பார்ப்போம். எங்கே இவ்வளோ கோவில் இருக்குங்க, கோவிலை பராமரிக்கணும்னா அதுக்கு ஸ்கில்டு பர்சன் வேணுமா வேணாமாங்க? அதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணீங்க இந்த அறநிலையத்துறை எங்களுக்கு சொல்லுங்கள். 9 காலேஜ் வச்சுருக்கான், 47,000 கோயில் இருக்குது, 9 காலேஜ். மொத்த காலேஜிலேருந்து வெளியில் வர்ற பசங்களை எடுத்தால் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேரியஸ் வேர்டிக்கல், அதில் அங்கே எதுவுமே சொல்லித்தரல. ஏதோ பாட்டு சொல்லித்தரேன், இசை சொல்லித்தரேன், அது சொல்லித்தரேன்னு ஒரு 4-5 வேர்டிக்கல் தான் இருக்குது. அதில் ஒரு 5,000 பேருக்கு சொல்லி தருவாங்களாங்க மேக்ஸிமம் நான் சொல்கிறது. அப்போ 44,000 கோயிலுக்கு நீங்கள் பூஜை நடக்கலை, அந்த கோயிலில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளம் இருந்தால் அதை செட்ரேட் பண்ணுறதுக்கான மேசன் கிடையாது, ஆர்டிசன் கிடையாது, சிலை செய்கிற ஆட்கள் கிடையாது. அதை நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அந்த பணத்தை யூஸ் பண்ணி அதை பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு நான் ஸ்கூல் கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னா இது என்னங்க இது? அப்போ ஸ்டே தான் வாங்குவாங்க. உங்கள் HRNC சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் முத. நீங்கள் போட்ட சட்டத்தையே நீங்கள் மதிக்கலன்னா அப்புறம் என்னது HRNC-ன்னு ஒரு துறை? இப்போ HRNC-யோடைய சட்டத்தை மீறினா அவங்களுக்கான ஒரு பெனால்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும்ல சார் கண்டிப்பாக? என்னத்த பெனால்ட்டி இருக்கும்? அவங்க கோர்ட்டு சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க, அவங்க சட்டத்தை அவங்களும் மதிக்க மாட்டாங்க.
நீங்கள் கோயிலில் திறந்து விடுறீங்க, இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை இருக்குது, கையில் என்கிட்ட காசு கிடையாது, நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு போய் எல்லாம் பாதி பேர் கிடைக்கும்னு நினச்சி போட்டானுங்க. அதில் 20% ஆஃப் த பீப்புள் தான் 1000 ரூபா கிடச்சிருக்கு. அவனுக்கும் செலவு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயை கொடுத்து 4000 ரூபாய் வாங்கிட்டீங்க. கரண்ட்டு பில்லை ஜாஸ்தியாக வாங்குறீங்க, பால் விலை ஏறி போயிடுச்சு, எனக்கு மாதமே 3000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது, நீ அதில் 1000 ரூபா தான் கொடுத்துருக்க, அது எல்லாருக்கும் கொடுக்கல, வெறும் 20 லட்சம் பேர் கிடச்சிருந்தால் பெரிய விஷயம் அது. அப்போ என்ன பண்ணுவான், எல்லாம் கோயிலுக்கு தான் வருவான், கோயிலில் வந்தாலும் காசு கொடுத்தா தான் உள்ளே விட்றீங்க. நீங்கள் மற்ற இருக்க ப்ரைவேட் டெம்பிள்லாம் போய் பாருங்கள், நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கள சிதம்பரம் டெம்பிளில், அது டினாமினேஷன் டெம்பிள், நாங்கள் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அது இதுன்னு, அந்த கோயிலில் போய் பாருங்கள், நீங்கள் காசெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அங்கே ஸ்பெஷல் தரிசனுக்கு டிக்கெட் கிடையாது, அர்ச்சனைக்கு டிக்கெட் கிடையாது, ஒன்றுமே வேணாம், யார் வேணால் போய் நின்று சாமியை கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அங்கேயும் காசு பண்ணணும். ஏங்க கோயிலில் எத்தனை உண்டியலுங்க இருக்கும், ஏதாவது ஒரு கோயிலில் போய் பார்த்து எண்ணிட்டு வாங்க போய். உள்ளே போகிற வழியெல்லாம் உண்டியல், வெளியில் வர வழியெல்லாம் உண்டியல், நீ ஒரு உண்டியலில் மறந்தாலும் அடுத்த உண்டியலில் காசை போட்டு போ, ஏன்னா அதெல்லாம் என் காசு அரசாங்கம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை உண்டியல் வைக்கிறது அரசாங்கத்திற்கு அது வருவாய் வேணும், அந்த கோயிலை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாய் எங்கேயும் சார் வரும், யாருங்க சொன்னா எங்கேருந்து வரும்னு, ஏன் உண்டியலில் மட்டும்தான் வருவாய் வருமாங்க, அதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே சார், அதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 10% கூட கிடையாதுங்க. இவங்கள்ட்ட இருக்க கோயில் நிலத்தை வாடகைக்கு ஒழுங்காக விட்டு அதில் இருக்க ரெவன்யூ எடுத்தால் 1.5 லட்சம் கோடி ரூபா வருமானம் வரும்னு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னால் ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க. அதுக்கான டேட்டா எங்கள்கிட்ட இருக்குது. அதான் அவங்க நிலத்தை மீட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க சார். என்னங்க இப்போ 1.5 லட்சம் கோடி வந்துருச்சாப்போ, நிலத்தை மீட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, 1.5 லட்சம் கோடி வந்துருச்சாங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்ம வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போடுற மாதிரி அறநிலைத்துறைக்கும் தனி பட்ஜெட் தான் போடணும் பிள்ளைங்க. எதுக்குங்க போடணும், மற்ற எல்லாத்துக்கும் அரசாங்கம் காசு கொடுக்குதுங்க, அறநிலைத்துறையில் மட்டும்தான் அங்கேருந்து வர வருமானத்தை எடுத்து உங்கள் பட்ஜெட் போடுறாங்க. அதில் பட்ஜெட் மட்டும் போடல, அதுலேருந்து 16% கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குலாம் சம்பளம் கொடுக்குறதுக்கு அறநிலைத்துறையிலேருந்து 12% வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்னு எடுக்கிறான், 4% ஆடிட் ஃபீன் எடுக்கிறான். இதனால் ஏதாவது ஒரு நாளைக்காவது ஆடிட் பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க. 1.5 லட்சம் ஆடிட் பெண்டிங்கில் இருக்குது கோவிலோட ஆடிட்டு, இதுவரை எக்ஸ்டர்னல் ஆடிட் எந்த கோவிலையும் நடக்கலை. அப்புறம் எப்படிங்க அங்கே நடக்கிறதுலாம் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு போட்டு நாலு கேள்வியை வாங்கி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆடிட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ கொரி போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆடிட்டே பண்ணுறது கிடையாது, இவங்களே ஒரு ஆடிட்டர், இவங்களே ஆடிட் பண்ணுவாங்க, இவங்களே காசு எடுப்பாங்க, இது எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் சொல்கிற அந்த 16% அப்படின்னா அவங்க எடுக்கிறது வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை ஒரு அக்கௌண்டபிளாக எடுக்க முடியும், எதுக்காக எடுக்கிறாங்க சார்? அதான் சொல்லணுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ்னு 12%, ஆடிட் ஃபீஸ் 4% எடுக்கலாம் ஒவ்வொரு கோயிலில் இருக்க வருமானத்தில். அதை எடுத்து அதை எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, இந்த ஈஓவோட சம்பளம், ஈஓவுக்கு இவங்க கொடுக்குற அந்த பேட்டா, ஈஓவுக்கு கொடுக்குற காரு, இதெல்லாம் அதில் பண்ணணும். அறநிலைத்துறை சார்ந்த அதிகாரம், இவங்க சாப்பிட்ற சமோசா, இவங்க குடிக்கிற டீ, இவங்க சாப்பிட்ற மீட்டிங் போடுறதுக்கான செலவு, அதில் இவங்க சாப்பிட்ற கேஷ்யூ பக்கோடா, இது எல்லாத்துக்கும் தான் அந்த 12%. ஆனால் 12% எடுப்போம், கேஷ்யூ பக்கோடாவுக்கு தனியாகவும் காசு எடுப்போம். இதுதான் அறநிலைத்துறை இன்னைக்கு பண்ணுறது. சார் இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கும்போது இந்த நவராத்திரி பண்டிகை உட்பட எதுவுமே சரியாக கொண்டாடப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது, அது எப்படி சார் போகுது? எந்த பண்டிகையும் ஒழுங்காக நடந்திருக்கு. பொங்கல் அதை இப்போ சமத்துவ பொங்கல் ஆக்கிட்டாங்க, ஜல்லிக்கட்டு கிடையாது, ஏதோ மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அது ஒரு விழா கோலமாக இருந்த ஒரு பொங்கல் பண்டிகையை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஜல்லிக்கட்டு இல்லை. அதுக்கு ஒரு 4 NGO கொண்டாந்து உள்ளே இறக்குவானுங்க, அவன் பாட அவன் கேச போடுவான். வருஷம் வருஷம் நீங்கள் பதட்டத்திலே இருக்கணும், இந்த வருஷம் நம்ம பொங்கல் வைக்கலாமா முடியாதா அப்படிங்கிற லெவலில் கொண்டு போயிடுவாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா, இது முடிஞ்சதா அடுத்த தீபாவளி பட்டாசு வெடிக்கக்கூடாது, அப்புறம் அழுது பிடிச்சி கேட்டோன்னா உங்களுக்கு 6 லேருந்து 7 மணி வரையும் வெடிக்கலாம், 7:30 to 8:30 பிரேக் விடணும், ஆட் பிரேக் மாதிரி விடணும் பட்டாசு வெடிக்கிறதுல, அப்புறம் 8:30 to 9:30 வரையும் நீங்கள் பட்டாசு வெடிக்கலாம். அதில் நீங்கள் இது தான் வெடிக்கலாம், அது வெடிக்கக்கூடாது, சரம் வெடிக்கக்கூடாது, அது இது முடிஞ்சதா. கொலு கோயில் கோயிலாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கொலுவை முடிச்சிட்டாங்க. இப்போ ஆயுத பூஜை, அதில் பணம் வச்சு கும்பிடாதுன்னு இப்போ அரசாங்க அலுவலகத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் நீங்கள் வீட்டிலையும் ஒன்றும் வைக்கக்கூடாது, அது இதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மாவிளை தோரணம் கட்டணுன்னா அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கணுமாங்க. பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் வந்து 12 மாவிளை கட்டலாம், அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறியான்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் உங்களை விடுறாங்களா இல்லையான்னு பாருங்க சார். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அளவுக்கு மீறி நம்ம சொல்கிற மாதிரி இல்லையா? ஏங்க இப்போ நடக்கிறதெல்லாம் அளவுக்கு மீறி நடக்குது, அப்போ இதை நீங்கள் எதிர்பார்க்கணுன்னு ஏங்க ஒன்றும் இல்லைங்க. சென்னிமலை எத்தனை வருஷம் கோயிலுங்க,
300 வருஷ பழமையான ஒரு கோவிலுங்க அது. கந்ததஷ்டி பாடலே அந்த கோவிலில் தாங்க ஃபஸ்ட்டு பாடினாங்க. அதை போய் இயேசுநாதர் மலைன்னு மாத்துறேன். அதுக்கு ஒரு போராட்டம். அவங்க நினச்சி பார்க்கல இந்த மாதிரிலாம். அந்த போராட்டமே ஒரு சேஞ்ச், கேம் சேஞ்ச் பண்ணுச்சு. ஏன்னா 26,000 பேர் அந்த போராட்டத்தில் வந்திருந்தாங்க. இந்து அமைப்புகள் அத்தனை பேரும் திரண்டு வந்து அங்கே நின்னாங்க. வாக்கிங் க்ரௌடே அப்படியே ஃப்ளோட்டிங் க்ரௌடு வந்துட்டு வந்துட்டு போனதே அது ஒரு 27,000 பேர், மொத்தம் 60,000 பேர். அப்போ இப்போ சொல்லிட்டாங்க நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ சென்னிமலையோட எஃபெக்ட் தான் இந்த மாதிரி சொல்லி, சென்னிமலையோட எஃபெக்ட்டும் ஆன்மீகத்தை பற்றி வந்தது. அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ இந்த இவர் ரைடு கீடெலாம் பண்ணாங்கல்ல, எதையாவது ஒன்று மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல. ஜெய் ஸ்ரீராம் எடுத்து விட்டாங்க, அப்போ என்னடா ஏதோ வில்லங்கமாக போயிடுச்சு. அதாவது நம்ம ஜெகத் ரட்சகன் அவர்களை ரைடு பண்ணோன்னே உடனே அதை திசை திருப்புறதுக்காக ஜெய் ஸ்ரீராம் ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு வந்து ஜெய் ஸ்ரீராம் ஆகும்னாங்க. இப்போ அதில் ஒன்றும் தேற்ற முடியல அவங்களால. அதனால் பேசாமல் இனிமேல் எலெக்ஷன் வருது, ஆன்மீகத்துக்கு நாங்கள் நண்பர்கள்னு சொல்லி கொஞ்ச நாள் அதை ஓட்டுவோம். இதான் இப்போ இனிமேல் இவங்க நேரட்டிவ். இனிமேல் பாருங்கள் அடுத்தடுத்து இன்னும் அப்படியே ரொம்ப க்ளோஸாக வருவாங்க. ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் அகைன்ஸ்டாக பண்ணுவாங்க, பேச்சு மட்டும் க்ளோஸாக. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது இப்போ நடக்கும் பாருங்கள். ஓகே சார், எங்களுடைய இது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.